ஓம் நம சிவாய. அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். அனைவரும் நலமுடன் வாழ எல்லாம் வல்ல இறைவன் என் அப்பன் சிவபெருமானை நான் வேண்டிக் கொள்கிறேன். நாம் தினந்தோறும் வாழ்க்கைக்கு தேவையான மிக முக்கியமான ஆன்மீக தகவல்களை பார்த்து வருகிறோம். அந்த வகையில் நாம் இன்று பார்க்க போகின்ற வாழ்க்கைக்கு தேவையான மிக முக்கியமான ஆன்மீக தகவல் என்னவென்றால், ரொம்ப எளிய முறையில் குலதெய்வத்தை கண்டுபிடிப்பது எப்படி அப்படின்றது தான் இந்த காணொலியில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா குலதெய்வம் அப்படின்றது பார்த்திங்கன்னா உங்கள் குலத்தையே காக்கக்கூடிய தெய்வம், உங்களோட மூதாதையர்களை தான் நம்ம வந்து குலதெய்வமாக வந்து கூப்பிட்டுட்டு வரோம். ஸோ அதனால் ரொம்ப வந்துட்டு சீரியஸாக வீடியோ வந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் பாதியில் பார்த்துட்டு தவறாக செஞ்சு வந்துட்டு சில பிரச்சனைகள்லாம் போய் மாட்டிக்கிறாங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் வந்து பாருங்கள். நம்ம இந்த எளிய பரிகாரத்தை வீட்டில் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் பண்ணுங்கள். உங்களுக்கு யாராவது சொந்தக்காரங்க இருக்காங்க, இல்லை வந்துட்டு நீங்கள் வெளிநாட்டில் இருந்து எப்படியா இருந்தாலும் கண்டிப்பாக குலதெய்வம் வந்துட்டு உங்களுக்கு யார் என்னன்னு தெரியலன்னா கண்டிப்பாக நீங்கள் வெளிநாடுகளில் தான் இருந்திருப்பீங்க, இல்லை உள்ளூர்லேயே இருந்தாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் முதல்ல உங்களோட சொந்தக்காரங்க கிட்ட விசாரிங்க. ஸோ அவங்க மூலமா அப்பா வழியில் வந்துட்டு என்னென்ன யார் யார் இருக்கிறாங்க அப்படின்றத வந்து சர்ச் பண்ணுங்கள். அந்த ஊருக்கு போங்க. அந்த ஊரில் போயிட்டு நிறைய பேர்கிட்ட வந்து கேட்டு பாருங்கள். அப்படி நீங்கள் வந்துட்டு இந்த வழியாகவும் நீங்கள் வந்து குலதெய்வத்தை வந்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இதெல்லாம் பண்ணிவிட்டு கடைசியாக வேறு வழியே இல்லைன்னா மட்டும்தான் நீங்கள் இந்த இடத்துக்குள்ளே வரணும். எதனாலனா வந்துட்டு குலதெய்வத்தை நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி வழியில் தேடுறதை விட நீங்களே வந்துட்டு இறங்கி வந்து தேடினீங்கன்னா குலதெய்வம் உங்களுக்காக வந்து மனமிறங்கி உங்களை வந்துட்டு கண்டிப்பாக அவங்க தேடி வருவாங்க. அப்படி நீங்கள் தேடி பார்த்து உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கலனா அப்போ நீங்கள் இந்த பரிகாரத்தை வீட்டில் வந்து செய்யலாங்க. இது ஒன்றுமே கிடையாதுங்க. நீங்கள் முழு மன திருப்தியோடையும் முழு நம்பிக்கையோடையும் நீங்கள் இந்த பரிகாரத்தை பண்ணாலே போதும். உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஏதாவது குளத்தில் வந்துட்டு மண் எடுத்துக்கோங்க, களிமண் எடுத்துக்கோங்க. நீங்கள் அந்த களிமண்ணை எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு சின்ன வந்து பிள்ளையாரோட உருவம் மாதிரி வந்து உருவத்தை வந்துட்டு வடிவமைச்சு அதை வந்து கடவுளாக வந்துட்டு வணங்கிட்டு வாங்க. ஒரு அதாவது ரெண்டு வாரங்கள் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை தோறும் இதை நீங்கள் செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் குலதெய்வம் யார் அப்படின்றது உங்களோட கனவுல வந்துட்டு அவங்க காமிச்சிருவாங்க. ஆனால் இதை நீங்கள் வந்துட்டு அதோ ஏனோ தானோன் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரிலாம் பண்ணக்கூடாதுங்க. நீங்கள் களிமண் எடுத்துகிட்டு வரீங்க பார்த்தீங்களா, நான் என் வார்த்தைக்காக களிமண்ன்னு சொல்கிறேன், அதுவும் அவங்க வந்துட்டு உங்களோட குலதெய்வம். அந்த நினப்பு வந்துட்டு உங்கள் மனசில் எப்போவுமே இருக்கணும். குலதெய்வத்தை தான் நம்ம இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு வந்து நம்ம உருவம் கொடுக்க போகிறோம் அப்படின்ற நம்பிக்கையும் நீங்கள் முழுசாக உங்கள் மனசில் வச்சுக்கிட்டு முழு நம்பிக்கையோடையும் முழு வந்துட்டு மன திருப்தியோடையும் நீங்கள் வந்துட்டு வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக உங்களோட குலதெய்வம் யார் அப்படின்ற அறிகுறிகள் வந்துட்டு உங்களுக்கு காமிப்பாங்க. நீங்கள் அதன் மூலியமாக குலதெய்வத்தை வந்து நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். இன்னொரு பரிகாரம் இருக்குங்க. இன்னொரு பரிகாரம்னு சொல்ல தேவையில்லை. நீங்கள் கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணாலே போதும். மனமுருகி பைரவரை நீங்கள் வேண்டிக்கிட்டாலே போதுங்க. உங்களோட குலதெய்வம் யார் அப்படின்றத வந்துட்டு உங்களோட கண் கூட வந்து காமிச்சு கொடுத்துருவாரு. நீங்கள் குலதெய்வத்தை முழுமையாக நீங்கள் வந்து உண்மையாலுமே மனசு அதாவது உங்களுக்காக நீங்கள் தேடுறீங்க அப்படின்றது. ஏன்னா நிறைய பேர் நான் வந்துட்டு கேள்விப்பட்டிருக்கேன் நான், அதாவது வந்து கண்டுபிடிக்கணும்னு பெட்டு கட்டிலாம் வந்து தேடி இருக்காங்களாம். ஸோ அந்த மாதிரி தேடி கடைசி வரைக்கும் அவங்களுக்கு வந்து குலதெய்வம் அவங்களோட கண்ணை வந்து தெம்படவே கிடையாது. அந்த மாதிரி நீங்கள் வந்து தவறான வந்துட்டு செயலை செய்யவே செய்யாதீங்க. நீங்கள் உங்களோட மன திருப்தி உங்களுக்கு தேவை குலதெய்வத்தை நீங்கள் பார்த்தே ஆகணும் அப்படின்ற உங்களோட மன திருப்திக்காக உங்களோட குலம் அடுத்துக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா செழிக்கணும் அப்படின்றதுக்காக நீங்கள் தேடுறீங்கன்னா அப்போ கண்டிப்பாக நீங்கள் வந்து பைரவரை வணங்குங்க. உங்களுக்கு 100% இல்லைங்க, 100% இல்லை, 200% வந்துட்டு பைரவர் உங்களுக்கு உங்களோட குலதெய்வத்தை வந்து காமிச்சு கொடுத்துருவாரு. அதிகமாக நீங்கள் நிறையா குலதெய்வம் கோயிலில் பார்த்துருப்பீங்க. பைரவரோட வந்துட்டு வாகனம் அந்த இடத்துல இருக்கும். நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. அதனால தான் நீங்கள் பைரவர்கிட்ட நீங்கள் மனசு இறங்கி நீங்கள் முறையிட்டீங்கன்னா அவர் கண்டிப்பாக வந்துட்டு உங்களோட குலதெய்வம் யார் என்னன்றதை தேடி உங்களுக்கு வந்துட்டு உணர்த்துற மாதிரி வகையில் வழி செஞ்சு கொடுப்பாரு. ஓம் நம சிவாய. இத்துடன் இந்த காணொலி முடிவடைகிறது. நம் நாளை வேறொரு பதிவில் சந்திப்போம். சிவைய நம என்னம சிவைய மசிவ என வைய நமசி நம சிவ. இந்த மந்திரத்தை நீங்கள் காலையில் எழுந்திரிச்ச உடனே 3 to 11 முறை வந்துட்டு உச்சரிச்சுக்கிட்டு வாங்க. உங்கள் வாழ்வில் நல்லது கிட்டும்.